இந்த வீடியோவில் எங்கள் ஒரு எஸ்3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் ரெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், யாரடா இந்த புது ஆங்கர், என்னதோ புதுசாக இருக்கான் சேனலில் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நான் என் பழைய மூஞ்சி தான், பட் ஒரு 10 நாளாக சேனல் பக்கம் வர முடியல. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க எங்கப்பா ஒரு ஆளை காணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன வேலையாக மலேசியா போயிருந்தேன், சரி ரைட்டு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வரும்போது வெயிட்டாக ஒரு வீடியோ ஒன்று பண்ண இல்லையா, நேற்றே பிகில் ஆடியோ லான்ச் அப்டேட்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன், பட்டு அதை பண்ண முடியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி காப்பான் உலகம் எங்கும் வெளியீடு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவில் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ தொலைவு போனாலும் கடைசியாக இங்கே வந்து நின்றுவேன், கவலைப்பட வேண்டாம். ஸோ காப்பான் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஓ அப்படின்ற மாதிரி தான், எல்லாமே வந்து சரியான இட்டு தரமான இட்டு அயன் மாதிரி இருக்குது, சிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப சூர்யா சார் பார்த்திங்கன்னா ஒரு 2000 to 2010 அந்த கேப்லேயே வந்து நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆஃப்டர் 2010க்கு அப்புறம் நிறைய படங்கள் ஒன்றும் ஹிட் ஃபிலிம்ஸாக அவர் காமையில் கொஞ்சம் ஆவரேஜான ஃபிலிம்ஸ் தான் அமைஞ்சிட்டு இருந்தது. ஸோ நல்ல பட்ஜெட்டில் நல்ல கதையான படங்கள் இருந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது, லைக் 24 போன்ற படங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ காப்பான் வந்து என்னும் போது ஒரு ஹோப் இருந்தது, அயன் வந்து சூர்யா சாரோட கேரியரில் ஒரு சம படமாக இருந்தது. அதுக்கப்புறம் மாட்டான் வந்து ஓகே, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலும் கேவி ஆனந்த் சார், பட் படம் வந்து ஆடியன்ஸ் கிட்டே பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி அப்படின்ற போது காப்பான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எஸ்பிஜி ஸ்பெஷல் ஏஜெண்டாக வந்து சூர்யா சார் பண்ணியிருக்காரு. எஸ்பிஜி அப்படின்னா வந்து த இந்தியன் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப், அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆஃபீஸராக வந்து சூர்யா சார் இருக்கார். இவர் கூட வந்து நிறைய பேர் வந்து கோ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த டீமில் இருக்கார் இவர். அந்த டீமில் இருந்தாலும் இவர் வந்து ஒரு விவசாயமும் இருக்கிறார், இவரோட சொந்த ஊரான தஞ்சாவூரில். ஸோ ஒரு விவசாயி அதே நேரத்தில் ஒரு எஸ்பிஜி கேரக்டர்னும் போது ரெண்டுத்தையுமே வந்து சூர்யா சார் செமையாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே படத்தோட பிகினிங் 20 minutes செமையாக இருந்து சொன்னால், ஒரு விவசாயி விவசாயி செய்கிற விஷயங்கள், விவசாயம் எப்படி எப்படிலாம் நடக்குது, எப்படி எப்படிலாம் பண்ணலாம் போன்ற விஷயங்கள், மனிதனோட கழிவு மனிதனோட மனத்திலிருந்து கூட விவசாயத்துக்கு தேவையான உரத்தை எடுக்கலாம் போன்றது. இதை வந்து சைனாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியாவில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அண்ட் நாட்டோட வளங்கள் என்னென்ன இருக்குது, நாட்டில் என்னென்ன அழிவுகள், படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், நாட்டில் நடக்கிற விஷயங்களே வந்து அங்கங்கங்கங்க வயனாக போட்டிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் போய் தேட்டரில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போ எஸ்பிஜி குரூப் ஆஃப் அந்த டீமில் இருக்கிற சூர்யா சார்னா, ஸோ இந்தியாவோட பார்டரில் நடக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிறத வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க, பெரிய பெரிய கேசஸ், பெரிய பெரிய ஃபைல்ஸு, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நாட்டை எப்படி எப்படிலாம் பார்த்துக்கணும், அண்ட் இந்தியாவோட மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு அண்ட் அவங்க பண்ணுற தவறுகள், அண்ட் ஒரு பிஸ்னஸ் மேனுன்றவன் இந்தியாவோட பொருளாதாரத்தை எந்தளவு தீர்மானிக்கிறான் போன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் கொட்டி கிடக்குதுங்க. இந்த மாதிரி நாலேஜ் வைஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் அதான் கிடைக்கும், ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து கற்றுக்கிற மாதிரியான படங்கள் எதுவும் இருக்காது. நம்மளோட அறிவு மேம்படுத்துகிற படங்கள் வந்து நிறைய படங்கள் அமையாது, ரேரான பீசஸ் இந்த மாதிரி கேவி ஆனந்த் சார், ஏஆர் முருகன் சார், சங்கர் சார் போன்ற படங்கள் வந்து டைலாக்ஸில் இருந்தும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அந்த வகையில் காம்பவுண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாலேஜை வந்து பெரிய அளவில் ஒரு பூச்சை வச்சு ஒரு நாட்டோட வளர்த்து அழிக்கலாம் போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு. இவ்வளோ நேரம் பேசுனதில் இந்த இடத்துல நான் கதையை வந்து ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் வயசாகுதா வயசாகலையா அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ பிகினிங்கில் விவசாயி கெட்டப்பில் வருவார், அப்புறம் ரக்டாக இருப்பார். ஸோ அந்த கெட்டப்லேயே இருக்கட்டும், சண்ட எஸ்பிஜி ஸ்பெஷல் ஏஜெண்டாக இருக்கும் போது சும்மா சைட்லலாம் வந்து மிஷின் கட் போட்டு மீசி வச்சுட்டு இருப்பார், சும்மா வாரணமாயிரம் படம். அண்ட் அந்த டைமில் வந்து சூர்யா சார் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார், சுத்தமாக ஒரு ஏஜ் ஆன மாதிரி தெரியல, ஒரு 40+ இருக்கிற ஒரு ஹீரோ மாதிரி தெரில, அதே உடம்பு அதே ஃபிட்டு செமையாக இருந்தாருங்க சூர்யா சார். உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்து சூர்யா சாரோட கேரக்டர், ரொம்ப ஸ்மார்ட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கதிர் என்ற கதாபாத்திரத்தை வந்து ஏற்று பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய கேரக்டர் சுற்றி இருக்குது, என்னென்ன பார்த்தீங்கன்னா சாயிஷா ஒரு சூப்பரான கேரக்டர், ஏன்னா கேவி ஆனந்த் சார் படங்களில் பொதுவாகவே இந்த ஃபீமேல் லீடுக்கு வந்து எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் சாயிஷாக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்யா மோகன்லால், இவங்க வந்து மோகன்லால் வந்து பிஎம்மாக வந்து பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சன்னாக வந்து ஆர்யா சார் இருக்காரு. ஸோ மோகன்லால் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வருவாங்க, ஆர்யா சார் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வருவாங்க. ஸோ ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி ஸ்பெஷல்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு எப்படி அயன் சிங்கம் மாதிரி அந்த ஒரு வரிசையில் காப்பான் வந்து ஒரு ஹிட் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைகள் நிறைய இருந்தாலும் படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்குது. என்னென்னா ஹாரி ஜெயராஜ் இப்போ சாங்ஸ் பொதுவாக ஹாரி ஜெயராஜ் வந்து பின்னி படம் எடுப்பார், பட் இந்த படத்தில் ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இல்லை. இந்த படத்தில் அப்பப்போ வந்து போகிற பாடல்கள் படத்துக்கு மிகப்பெரிய வேகத்தடை, மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக் உண்மையாக சொல்லணும். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மனுஷன் சூப்பராக பண்ணியிருந்தார், ஆனால் சாங்ஸ் ஒன்றுமே கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்யா சாரோட கேரக்டர் நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக அப்படின்றதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் படத்தை விட்டு வெளில வரும்போது இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் பேசும்போது ஸோ அந்த டைலாக்ஸை நாங்கள் ரிவீல் பண்ணால் ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து கேவி ஆனந்த் சாரோட படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த குட் கேரக்டர் வந்து செம குட், இது கடைசியாலும் குட், ஐயோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து கடைசியாக நான் வில்லன்டா அப்படின்ற மாதிரி தந்து முடிப்பார். உதாரணம் சொன்னால் கோல்
ஷோவில் வந்து அந்த அஜ்மல் கேரக்டர் அப்படி இருக்கும், அண்டு மாட்டான்லாம் அவங்க ஃபாதர் கேரக்டர் அப்படி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஜெகனோட கேரக்டர் இந்த இதில்னா நம்ம அயன் படத்துலேயே வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படி கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி போயிட்டு அவரை சாகச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்யாவோட கேரக்டர் வந்து ஜம்ப் ஆகுமா அப்படின்ட்டு பார்த்தா கடைசியிலும் ஒரு குழப்பமே முடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ரெண்டு பேர் வில்லன்றத ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த வில்லன் கேரக்டர் சூர்யா சார் எப்படி காலி பண்ணுறன்ற மாதிரி தான் படம் முடிஞ்சிருக்கு. நிறைய எமோஷனல் காட்சிகளும் அதிகமாக அந்த படத்தில் கிடையாது. படம் செம்ம ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக போகும். அண்டு அந்த படம் போகிற போக்குலேயே நீங்கள் அந்த படத்தை நல்லா கவனிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 160 நிமிஷம் கிட்ட ஓடிச்சு. அந்த 160 நிமிஷமும் இந்த பாடல்கள் இல்லாமல் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சீன்ஸ் நிறைய இந்த படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. ஸோ அந்த காட்சிகள்லாம் சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த படத்தோட வில்லை வந்து ஏதோ ஒரு அவர் பேசும்போது வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு இந்தி படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி பார்த்த ஃபீல் மட்டும் கொடுத்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி குறைகள் அங்கங்கே இருந்தாலும் இதெல்லாம் வந்து காப்பானுக்கு வந்து ஒரு திருஷ்டி புள்ளி தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமா சுரேஷ் சாரோட கேரியரில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் மூலயமா அடுத்து சூரியரை போட்டிருக்கணும். அண்ட் அடுத்தடுத்து சூர்யா சார் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் வைஸும் சரி அண்ட் சூர்யாஸோட வேல்யூ இன்னும் ஏறும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா என்ஜிகே படம் காலைல 5 மணிக்கு இருக்கும் நேரத்தில் பார்த்தேன். பட் ஆனால் இந்த காப்பானுக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் எதுவுமே இல்லை. சூர்யா சார் போன்ற ஒரு ஹீரோக்கு 5 மணி ஷோவும் இல்லை, 6 மணி ஷோவும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு வருத்த தர விஷயமாக தான் இருந்தது. ஸோ காப்பான் மூலயமா அடுத்து வரப்போகிற சூர்யா சாரோட படங்கள் எல்லாமே பழையபடி ஹைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வருஷத்தில் சூர்யா சாருக்கு காப்பான் ஒரு ஹிட் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. என்ஜிகே கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு. ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் அனைவரும் இந்த வீக்கெண்டை காப்பானோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எங்களோட நன்றி ஃபார் ரிவ்யூ டீம். இந்த படத்தை கொடுக்குற *3 அண்ட் வேற ஒரு வீடியோவில் ஏய் என்னடா 3 தான் கொடுத்துருக்குற பார்த்தியா, நீ வந்து 3.5 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம்ன்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாரும் எனக்கு கலைக்க வேணாம். இருக்கிறத நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எங்களோட டீ ஃபர் ரிவ்யூ டீமோட டிஸ்கஸ் பண்ணி அண்ட் வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூ ஆர் பிகில் படத்தை பற்றின பிகின் படத்தோட ஆடியோ லான்ச்சிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ அடுத்த என்னோட வீடியோஸ் நிறைய வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் காப்பான் படத்தோட பப்ளிக் ஒப்பீனியன் நான் சொன்னது ஓகே, ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களோட மனசில் காப்பான் எந்த அளவில் இருக்குது போன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற வியூஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ வேற ஒரு இதே மாதிரி இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கேன், கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க.